வந்து தப்பிட்டு வந்து இருக்கு. இல்ல நான் கண்டு நடந்த குளம் மாதிரிய தண்ணி ஆங்கால இல்ல நாங்க இப்ப போறோம் சரி. கல்லுக்கு மேலயா சிறுத்தை மான் மான் இங்க இங்க பாருங்க பாத்தீங்களா வாய் ஆவண்டு இருக்குதா. இது வந்து புலியோட காலடி ஸ்னேக்ல இங்க இங்க நேரா பாருங்க அங்கதான் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு ஒரு வித்தியாசமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ரெண்டு பேரும் புதுசா இருக்காங்க இவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் தெரியாது. பிரணி இவர் வந்து மகன் மிதுனேஷ். நாங்க எல்லாம் வந்து இப்ப ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று போறோம். பிரணி எங்க போறோம்? ஜங்கல் போறோம். எந்த எந்த ஜங்கல் போறோம்? இப்ப ஹைவேக்குள்ள என்டர் ஆகுறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு 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 தான். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வந்திருக்குமா ஹைவேல. 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம். சரணாலயத்துக்குள்ள இருக்கிற நாங்க தங்குற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது வெளியே வந்துருக்கணும். வார நேரத்துல கொஞ்சம் லேட் ஆயிட்டு நல்லா இருட்டிட்டு ரோடும் வந்து கொஞ்சம் கரடுமுரடா இருக்கு. கூகுள் மேப்பும் வந்து சரியா ஒர்க் பண்ணதில்லை, ஏன்னா கவரேஜ் காணாது. இந்த இடத்தை வந்து அதாவது ஹோட்டலை வந்து நாங்க தேடித்தான் கண்டுபிடிக்கணும். யார்ட்டா உதவி கேட்கறதா இல்லையான்னு பாப்போம். ஓடி வாராரு, ஓடி வாங்க, ஓடி வாங்க ஐயா. தேங்க ஓய் தேங்க ஹோமே அந்தி கந்த பெஸ்ட் வகை உனானே. ஓ ஓ ஓ பெத்தரே நேசே யானோட தேங்க மீ பெத்தரே யான் வம்மட. அரே ஹில்டன் போட்டா தால தேனி. நே 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 சார் ஏ ஏ ஏ பெத்தரே நேமே மேம் பைக் தி மீ பெத்தரே கால் தி மே சர்வீஸ் என்ட்ரன்ஸ். சூப்பரா இருக்கும். வந்திருந்தா இந்த பிரச்சனை இல்ல. மேக்க போறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு, சாப்பிடறதுக்கு 4 மணி நேரம். இந்த பெரிய லைட் ஒன்று தெரியுது, இதுதான் ஹோட்டலுக்கு போற என்ட்ரன்ஸ் போறோம். பேசாம டவுன்ல இருந்துறோமோ? சிரமன் மேக்கனே தான் அத்தோட ஜண்டை போகும் சார். ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ட்ரிபிள் ரூமிங் போகுது 22,000. அப்படி உதயார யாலை சஃபாரி
சந்தோஷம் பாருங்க. ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கொட்டேஜ் மாதிரி. நம்ம ரூம் நம்பர் 119. வாங்க வாங்க, இதான் ரூம். தீனா ரெண்டு ரெண்டு முதல்ல சாப்பாடு போய் சாப்பிட்றோம். வாங்க 9:30 மூடி வாங்கலாம். மிதுன் ரெடியா? மிதுன் எல்லா ட்ரக்கும் வந்து இதில் நின்றுட்டு சேர்ந்து தான் போவாங்க. 6 அப்படி தான் உள்ளுக்கு எடுப்பாங்க. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் சரியாக 6:00. இன்னும் எல்லா வாகனங்களும் வெயிட் பண்ணுது. இன்னைக்கு இன்னும் நிறைய வாகனங்கள் வந்துருச்சு. பார்த்துருக்கும் போதே விடிஞ்சிட்டு. இதான் டிக்கெட் எடுக்கிற இடம். உங்களுக்கு சொல்ல போறேன், அதோட மங்கி கண்டு அதுல இருந்து ஓடுறது. நீங்க உங்களுக்கு அதை கேட்க, நான் மங்கி கண்டு இப்படி ஓடுறது. மங்கி கண்டிங்களா? ஓ, டக்கு ஓடிட்டாங்க. அந்த மட்டு ஜாங்கனுக்கு லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. எத்தனை பேர் இருக்கோம் நாங்க? 1000 கொடுத்துறாம 50 மிச்சம் நின்றுகாங்க. ஓகே, ஜங்கிள் போறோம். அங்க மான் 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 நிறைய மான்கள் கூட்டம் கூட்டமா இருக்காங்க. இதுக்காக தான் இந்த டைமே வந்தாங்க. யால தேசிய வனம், யால நேஷனல் பார்க். ஓகே, ரெடி. சைட்ல எல்லாம் பார்த்து கொண்டு வாங்க, அப்புறம் அனிமல்ஸ் பார்க்கலாம். வாங்க மான் மான், நீங்க இங்க பாருங்க. யாரு
எவ்வளோ பெரிய கேமரா ஷூட் பண்ணுறாங்க, இன்னும் இருக்கும் இன்னும் பெயின் தானே நான் காணவே இல்லை. கல்லுக்கு மேலையா சிறுத்த? இந்த மான் இருக்கு பாருங்க, இங்க நிக்கு பாருங்க. இங்கே பாருங்க, நிறைய மான் நிற்கு, அங்கே பாருங்க. ஓ மாடா, இதுக்கு தான் கண்ணாடிய போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க வாங்கன கூப்பிடுங்க, ஏத்தி எடுத்துட்டு போமா. தூக்கி ஏத்தின கொண்டு போயிடலாம். ஆட முதல முதல பாத்தீங்களா, முதலை ஒன்று வருது. தண்ணி இல்ல, தண்ணி இல்லையா? ரெண்டு முதலை வருது பாருங்க. பெரிய முதல ரெண்டு முதல ஆனா தண்ணி குறைவா தான் இருக்கு. நாளைக்கு அந்த மயில பிடிக்கிறதுக்காக மயில்கள் பக்கத்துல வந்தா அப்படியே பாஞ்சு பிடிச்சிட்டு மாறும். இங்க தூரத்துல ஒரு மயில் நிக்குது பாத்தீங்களா? அந்த ரெண்டு மூணு பேர் இருக்கு, அதுல நிறைய மயில் இருக்குல்ல. தமானுகள் தண்ணி குடிக்க வரும். ம் இந்த அரபா நேரா நேரா உங்க அங்க
மயில் தான். சரியா அந்த கல்லில படுத்திருக்குது சின்ன குட்டி முதல உண்டு. என்னென்ன பார்க்க போறீங்க? என்னென்ன அனிமல்ஸ் பார்க்கணும் நீங்க சொல்லுங்க. இங்க வாய் ஆவண்டிட்டு இருக்குதப்பா. முன்னுங்க பாருங்க இந்த வாட்டரோட பாத்தீங்களா வாய் ஆவண்டிட்டு இருக்குதா? நேர பாருங்க கடைசியா வந்த குற்றத்துக்காக கையில கொண்டு வந்த குற்றத்துக்காக ஸ்டேரிங் மட்டும் கொண்டு போயிருப்போம். பிரணி பாத்தீங்க தானே?
எல்லாருமே விரும்பின மாதிரி எலிபென்ட் பாதாச்சு. அப்புறம் நீ பாத்தீங்களா ஓராரா நான் பயந்துட்டார். எதிர்பார்த்த அளவு மிருகங்களை பார்க்க முடியாம போனாலும் கண்ணலப்பட்ட மிருகங்களை பார்த்த சந்தோஷத்தோட இப்ப நாங்க எங்க தங்கி இருக்கோம் அங்க போறோம். இரவுல பார்க்கும்போது தெரியல பெருசா, இப்படித்தான் ஒவ்வொரு இடங்களையும் வச்சிருக்காங்க. பொதுவா வந்து இந்த ஏரியாக்குள்ள இந்த ஹோட்டலுக்கு வரும்போது தனித்தனியான ஒவ்வொரு வீடுகள் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே காடு தான். இதில் தனித்தனியான வீடுகள் இருக்குது. நேற்றிரவு நாங்கள் பார்க்கும்போது பெருசாக தெரியலை, இப்போ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது.